ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நீர்க்கடுப்பு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்திய எப்படி குணப்படுத்துவோம், ஓம் ரெமடி எப்படி குணப்படுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீட்டில் போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த நீர்க்கடுப்பு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று எதனால் ஏற்படுது என்பதை தெரிஞ்சுக்க. வெயில் காலத்தில் உடல் ஹீட்னால அடிக்கடி யூரினுமோ போகும். இதனால் வந்து ஈகோலின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியாவில் தான் இந்த நோய் தொற்று ஏற்படுது. இந்த பாக்டீரியாவில் பாதிக்கப்படுறவங்களுக்கு நீர்க்கடுப்பு ஏற்படுது. இந்த நீர்க்கடுப்பு வந்தவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, யூரின் போகும்போது தாங்க முடியாத அளவுக்கு வலியும் எரிச்சலும் இருக்கும். ரெண்டாவது, அடிக்கடி வந்துட்டு யூரின் போகும் அந்த ஃபீலிங் இருக்கும். மூணாவது, ஓவர் ஹீட்டுனால வந்து ஃபீவர் இல்லை பிறப்பு உறுப்பில் வந்துட்டு வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அடுத்து, பிறப்பு உறுப்பிலிருந்து அடி வயிறு வரைக்கும் ஹீட்டு, உடல் ஹீட்டை வந்து உணர முடியும். இவையெல்லாம் தான் இந்த நீர்க்கடுப்பினுடைய அறிகுறிகளாக இருக்குது. அடுத்தது, முன்கூட்டியே இந்த நீர்க்கடுப்பை வந்துட்டு வராமல் நம்மளால் தடுக்க முடியும். வெயில் காலத்தில் வந்து இந்த நீர்க்கடுப்பு வரும் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வராமல் எப்படி தடுக்கிறது என்பதை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இதை எப்படி குணப்படுத்துது என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா, கேழ்வரகு, கம்புங்கூழ், பதநீர், இளநீர், இது எல்லாமே குடிக்கிறதுனால, அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயம் சாப்பிட்றதுனால, சோத்து கத்தாழை ஜூஸ் குடிக்கிறதுனால, எலுமிச்சம்பழம் ஜூஸ் டெய்லியும் குடிக்கிறதுனாலையும், உடம்புக்கு குளிச்சு தரக்கூடிய பழங்களை சாப்பிட்றதுனாலையும் இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த நீர்க்கடுப்பை நம்மளால் முன்கூட்டியே தடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு நாள் தலை குளித்து தலையில் கரெக்டாக எண்ணெய் வச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த நீர்க்கடுப்புலேருந்து மேக்ஸிமம் 99% உங்களால் இந்த நீர்க்கடுப்பு வரவிடாமல் தடுக்க முடியும். சரி, ஓகே, இப்போ நீர்க்கடுப்பு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, இதுக்கு பெஸ்ட்டான ஒரே ஒரு பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிங்க. அதே மாதிரி மாதுளம் பழம் ஜூஸ், அப்புறம் வாழைத்தண்டு சாறு, இதையெல்லாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துங்க, அதை இளநீரில் போட்டு ஒரு 1 hour இல்லை 2 hours ஊற வச்சு அந்த இளநீரை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிடுங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதை தவிர்த்து சீரகத்தை எடுத்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து அதை ஒரு தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு 2 hours ஊற வச்சுட்டு எவ்வளோ சீரகம் எடுத்தீங்களோ அதை விட 3 times அளவுக்கு கற்கண்டை எடுத்து இந்த சீரக தண்ணியில் நல்லா கலந்து அதை 3 times குடிக்கணும். காலையில் மத்தியானம் நைட் இப்படி 3 times குடிச்சிங்கன்னா இந்த நீர்க்கடுப்புலேருந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லேருந்து நல்ல குணமாகத்துக்கான நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது, பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால சுடு தண்ணி வந்து குடிக்கணும். ஸோ அது வந்து உடம்பை வந்து குளித்து மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது, பிறப்பு உறுப்பை வந்துட்டு வாஷ் பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, தேங்காய் வந்துட்டு தொப்புளை சுற்றி தடவணும். பிறப்பு உறுப்புலையும் தேங்காய் தடவணும். தேங்காய் வந்து ஒரு கிருமி நாசினி, நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். இந்த டிப்ஸே வந்து போதுமானது, இந்த ஹோம் ரெமிடிஸே போதுமானது நீர்க்கடுப்புக்கு. ஆனால் இந்த நீர்க்கடுப்பு வந்துச்சுன்னா 1 or 2 days வந்து அந்த பெயின் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, நைட்டில் உளுந்தம்பருப்பு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. ஸோ இதனால் உடம்பு குளிர்ச்சியாக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி கேழ்வரகு குழு இல்லை கம்பு இளநீர் இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த நீர்க்கடுப்பு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கவும் முடியும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நீர்க்கடுப்பு இருக்குது அப்படின்றது அந்த அறிகுறி சிம்டம்ஸ் சொல்லியிருக்கேன், அதையும் வச்சு தெரிஞ்சுக்குங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த ஹோம் ரெமெடிஸ் டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டும். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.